இது வந்து ஒரு இலங்கையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு. அதாவது பெற்றோர்கள், இவருடைய பெற்றோர்கள் வந்து வரதட்சணை வாங்கிட்டாங்க, இவருக்கு உடன்பாடு கிடையாது. ஆனாலும் இவருக்கு அந்த உழைப்பு இழைப்பு இல்லாமல் இருந்திருப்பார், பெற்றோரை சார்ந்து இருப்பார், அவருடைய சொல்லு எடுபடாமல் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து வரதட்சணை வாங்கிட்டாங்க. வாங்கின பெற்றோர்கள் மூத்தவெல்லாம் போயிட்டாங்க. இப்போ எங்கிட்ட அந்த வரதட்சணை திருப்பி கொடுக்க முடியுது. அப்படி முடியும் பொழுது என்னுடைய மனைவிட்ட வந்து கொடுத்து இதை வந்து உங்கள் அண்ணன் மாற்று கொடுத்துரு, என்னை தகப்பனார் போயிட்டா அண்ணனுக்கு தானே சேரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து வாங்கி அவங்க சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறார். அப்படிங்கிறத கொடுத்தால் அப்போ நான் கொடுத்து ஆகணுமா? இதுதான் கேள்வி. பெற்றோர்கள் வரதட்சணை வாங்கிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க, அந்த வரதட்சணையை திருப்பி கொடுக்கணுமா, யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்குறாரு. நான் கல்யாணம் முடிக்கும்போது என்னுடைய கொண்டாடுற சார்பில் எங்களோட அம்மா அப்போ 2 லட்சம் ரூபா காசு வாங்கினேன். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கும்போது வீடு வளவு காசு எதுவும் வாங்காமல் தான் நான் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை. அம்மா அப்பா 2 லட்சம் ரூபா காசு வாங்கி அவங்க 1 லட்சம் ரூபா எடுத்து அவங்களோட வீட்டில் போட்டு கதை தங்கச்சிமாருக்கெல்லாம் கொடுத்து 1 லட்சம் ரூபா அவங்க எடுத்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாக்குள்ளே நகையை வாங்கி அவங்களுக்கு போட்டாங்க. இதுக்கு எனக்கு அல்லாஹ் தாலா கூட தண்டை நெறிக்கா சார். நான் அந்த நகையில் வாங்கின நகைக்கு தானே சார் பொண்டாட்டிக்கிட்ட அவங்க எங்களோட அம்மாக்கள் வாங்கி போட்டாங்க நகரிக்கு தானே, அவங்களோட ஹாஸ்டலான வாங்கி போட்டேன். அதில் அந்த 3 பவுன் மாலை இப்படி கொஞ்சம் வாங்கினாங்க. அதை நான் திருப்பி அவங்களோட காக்காக்கிட்ட கொடுக்க சொன்னேன். நான் பொண்டாட்டிட்டு அவள் கொடுக்க கொடுக்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. அது கொடுக்க தேவையில்ல. அவங்களோட எங்களோட வாப்பாட மாடுகள் கடந்து தான் அதில் முன்னேறித்தானே அவர் அதில் எல்லாம் பார்த்தேன். எங்கள் வாப்பா வாப்பா மாதிரி தான் போயிட்டார். அது பிரச்சனை இல்லை, கொடுக்க தேவையில்லை, கொடுத்தா அவர் எடுப்பார், என்னத்துக்கு பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் கேள்வியில் உங்களுக்கு விளங்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், இவருக்கு விருப்பமே கிடையாது. ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் வரதட்சணை வந்து 2 லட்சம் ரூபா வாங்கி 1 லட்சம் ரூபாயை அந்த பெண்ணுக்கு மகளுக்கு நகை நட்டு போடுவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னும் 1 லட்சம் ரூபாயை அவங்களுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் அவருடைய ஒரு விஷயம். இந்த 2 லட்சம் ரூபாயை கொடுத்தாங்கிறதுல 1 லட்சத்துக்கு நகையை போட்டீங்க, பிரச்சனை இல்லை. 1 லட்சத்தை சொந்தத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்க, அதான பிரச்சனை. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த 1 லட்சம் வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? மகளுக்காக தானே கொடுத்தாங்க. அந்த மகளுக்கு உரியதுன்னு சொல்லி தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அவங்களுக்கு நகை வாங்கி போடுறேன்னு சொல்லி வாங்கிட்டு நீங்கள் போடலைன்னு சொன்னால் அதுக்கு உரியவர் யாருன்னு கேட்டால் இந்த கேள்வி கேட்குற சகோதரருடைய மனைவி தான் உரிமையாளர். மனைவியுடைய தகப்பனாரோ மனைவியுடைய அண்ணனோ உரிமையாளர் கிடையாது. அந்த மனைவிக்காகத்தானே உங்கள் கொடுத்தாங்க, அந்த மனை அது உங்கள் மனைவிக்காக வேண்டி, அவங்க மகளுக்காக வேண்டி. அப்போ மகளுக்காக வேண்டி அவர்கள் கொடுத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சத்தை எடுத்துருக்கிறீங்க, உங்கள் பெற்றோர்கள் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்? உங்கள் மனைவிட்டு தான் கொடுக்கணும். உங்கள் மனைவி வேணாங்கிறாங்க, எதுக்கு போய் கொடுக்குறீங்க என்று சொன்னார்களே ஆனால் உங்களுக்கும் தேவை இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் நமக்கு பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது என்று நீங்கள் அந்த கேள்வியில் குறிப்பிடுற காரணத்தினால நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குறதுங்கிற ஒரு விஷயமே வராது. ஏன்னு கேட்டால் மகளுக்கு நகை போடுறேன்னு சொல்லி வாங்கியிருக்கிறீங்க, மகள் உங்கள்கிட்ட மனைவியாக இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் அல்லது மன்னிப்பு வாங்கிக்கிறலாம். அதனால் திருப்பி கொடுக்குறங்க யார்கிட்டையும் திருப்பி மாமனார் மூத்தா போயிட்டாருங்கிறீங்க, அவர் இருந்தால் கூட நீ கொடுக்க தேவைப்படாது. சரியா? அதுக்குரியது.